வெல்கம் டு கியூபி 365. நம்ம கொஸ்டின் பேங்க்கில் 6th to 12th ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் நீரியல் சுழற்சி பாடத்திலிருந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடைகளுடன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 50. முதல் 26 கேள்விகள் பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தான் பார்க்க போகிறோம். ஒரு ஒரு கேள்விக்கும் 4 விடை கொடுத்துருக்கோம். சரியான கேள்வியை ரெட் கலரில் உங்களுக்கு விடை மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 2வது கேள்வி, புவியின் உள்ள நன்னீரின் சதவிகிதம் 2.8% தான். கேள்வியை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படித்து பாருங்கள். அப்புறம் பதில்கள் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். 5வது கேள்வி, குடிப்பதற்கு உகந்த நீரை டேஷ் என்று அழைப்பார் நன்னீர் தான் சொல்லுவோம். 7வது கேள்வி, புவியில் உள்ள நன்னீரின் நிலத்தடி நீரின் அளவு 0.6% தான். நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போடுறோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம சாப்டர் வைஸ் வீடியோஸ் போட்டோம், இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் பாட வாரியாக போட்டு வரோம். அதனால கேள்வி, ஆவியாதல் அதிகமாகவும் பொலிவு குறைவாகவும் உள்ள பகுதி. கேள்விகள் ஆன்சர்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போகாதீங்க, நம்ம கேள்விகள்லாம் மாற்றிருப்போம், ஏன்னா கிரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸும் இருக்குது நம்மக்கிட்ட. 17வது கேள்வி, வெப்பநிலை குறையும் பொழுது பூரித நிலையை அடைவது காற்று. நம்ம 6 முதல் 12வது வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாட வாரியாக தான் வீடியோஸ் போடுறோம். ஒரு ஒரு படத்துக்கும் தனித்தனியாக 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இப்போது 8வது வகுப்பு சமூக அறிவியல் நீரிய சுழற்சி பாடத்திலிருந்தால் 1 மதிப்பெண் வினாக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், 2 மதிப்பெண் 5 மதிப்பெண் வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். 26வது, டேஷ் வெப்பநிலையில் நீர் கொதிக்கின்றது 100 டிகிரியில தான். அடுத்து சரியா தவறா என எழுதுக. 8 கேள்விகள் 8 மதிப்பெண்கள் உங்களுக்கு. கேள்வியை நல்லா படிச்சுட்டு சரியா தவறான்னு சூஸ் பண்ணுங்கள். நிறைய சேனலில் கேள்வி மட்டும் தான் போடுவாங்க, ஆனால் நம்ம சேனலில் உங்களுக்கு பதில்களோடு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். 31, புவியில் கிடைக்கப்பெறும் நீரானது ஒரே சீராக இருப்பதில்லை சரிதான். நம்ம சேனல் இது மட்டும் இல்லை, கிரியேட்டிவ் கொஸ்டின் மந்த்லி டெஸ்ட்டு மிட் டைம் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கோடிட்டு இடத்தை நிரப்புக 16 மதிப்பெண்கள் உங்களுக்கு. 36வது கிளி, மூடு பணி டேஸை விட அதிக அடர்த்தி கொண்டது அடர் மூடு பணியை விட தான். உங்களுக்கு என்ன சாப்டர்லேருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள், அவங்களும் 1 மதிப்பெண் வினாக்களை நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. இன்னும் 10 கேள்விகள்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. 42, வெப்ப காற்று குளிர்ந்த காற்றை விட அதிக டேஸை தக்க வைத்துக் கொள்ளும்னா நீராவியை தான். 44வது கேள்வி, பொலிவின் பொதுவான வடிவம் மழைப்பொழிவு. நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோட ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். நம்ம போடுற வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு பரீட்சைக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டுட்டு வருவோம். உங்களுக்கு கிராமப்புறங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி 365.